Hi, Vanakkam and Salam. Welcome to my YouTube channel. காலையில் மணி இப்போ 4:30 ஒரு தேர்ஸ்டே அன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். உங்களில் நிறையா பேர் ஷிரடி சாய்பாபாவுடைய பக்தர்களாக இருப்பீங்க, நீங்களே ஷிரடிக்கு வந்திருப்பீங்க, ஷிரடி சாய்பாபாவை உங்கள் வீட்டில் தினமும் நினச்சி நினச்சி ப்ரே பண்ணுறவங்களாக இருப்பீங்க, ஆர் பாபா யாருன்னு தெரியாமல் இருப்பீங்க. பாபாவை வந்து கடவுளாக நான் பார்க்குறத விட, ஏன்னா இறைவன் நம்மளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவன். அந்த இறை பொருள் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக பாபா நம்மளுக்கு தன்னுடைய வாழ்க்கை மூலமாக காமிச்சிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன். பாபாவுடைய சாய்சச்சரித்தம் படிக்கிறவங்க எல்லாருக்கும் இது நிறையா புரிஞ்சிருக்கும். நான் அவருடைய மிகப்பெரிய நான் எங்கே இருக்கேன்னு காமிச்சிடுறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மரம், துவாரகா மாயி மஸ்ஜித் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ரசிச்சு உணரக்கூடிய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். முதல்ல அவர் சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான வாழ்க்கை தத்துவங்கள், அதாவது இது வந்து வாழறதுக்கான தத்துவங்கள், ஒன்று ஸ்ரத்தா இன்னொன்று சபுரி. ஸ்ரத்தா அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் வேணும் இல்லை ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அந்த ஆசை மட்டும் போகாது, அதுக்காக நம்ம ப்ரேயர் மட்டும் பண்ணால் போகாது, அதுக்கு தேவையான முயற்சிகள் எல்லாம் எடுக்கணும், அந்த டிட்டர்மினேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது ஸ்ரத்தா. சபுரி அப்படிங்கிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடம். ஏன்னா நம்ம ஒன்று ஆசைப்பட்டு தேடி அதுக்காக உழைச்சி அது உடனே நம்மளுக்கு கிடைச்சிடாது. அது கிடைக்காத போது மனசில் அவ்வளோ சலிப்பும் அவ்வளோ கோபங்களும் அவ்வளோ வருத்தங்களும் நம்மளுக்கு வரும். ஆனால் அந்த நேரத்தில் சபர் செய்யணும். சபருங்கிறது பொறுமை காக்கணும். அது சொல்கிறது ரொம்ப ஈஸி, செய்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதுவும் நம்மளுக்கு ரொம்ப அவசியமாக இந்த நேரத்தில் தேவை ஒரு விஷயம் இல்லை ஒரு பொருள் இல்லை ஒரு 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 வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் பொழுது அது நம்ம தேடக்கூடிய நேரத்தில் கிடைக்காம இறைவன் நம்மளுக்கு எந்த நேரம் குறித்து வச்சுருக்காரோ அந்த சமயத்தில் நடக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது வரைக்கும் சபர் செய்யணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மக்கள் நம்மளை எப்படி நடத்தினாலும் நம்ம வந்து அந்த சபர் ஆர் அந்த பொறுமை காக்கணும் அப்படிங்கிறது வந்து சபுரி. ரொம்ப தேவையான பாடங்கள், கடுமையான பாடங்கள். பட் இதை நம்ம கடைப்பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கூட நம்ம வாழ்க்கை வந்து எவ்வளவோ அமைதியாக ஆகும். இது எனக்கு நடந்த ஒரு விஷயமாகவே நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்ரத்தா சபுரி தவிர்த்து பாபாவுடைய கதைகள் நிறையா சொல்லலாம். அவருடைய வாழ்க்கை, அவர் வாழ்ந்த விதம், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் ஜாதி மதம் எல்லாத்துக்கும் தாண்டி அப்பாற்பட்டு அவங்களை இணைச்சது தான். ஏன் ஜாதி மதம், இங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும். ஸோ நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, துவாரகா மாயின்னு சொல்லக்கூடிய பாபா வாழ்ந்த அந்த மஸ்ஜித்குள்ளே பூஜைகள்லாம் நடந்துகிட்ருக்கும், மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக சார சாரையாக வருவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அவங்க வருவாங்களோ அதே அளவுக்கு பூனைக்கும் நாய்க்கும் அந்த மஸ்ஜித்குள்ளே இடம் உண்டு, ஃப்ரீயாக வந்துட்டு போகலாம். அஸ் அன் அனிமல் லவர் எனக்கு அந்த ஹியூமனிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் பியூரான இடம், போயிட்டு போயிடு அப்படின்னு அதை விரட்ட மாட்டாங்க, யாரையுமே விரட்ட மாட்டாங்க. எல்லோரும் சமமாக உள்ளே வந்து ப்ரேயர் பண்ணலாம், ப்ரேயர் ஆஃபரிங் கொடுக்கலாம். அது வந்து எனக்கு ரொம்ப மனசு தொட்ட ஒரு விஷயம். இந்த ஹோல் ஷிர்டிலே வந்து எஸ்பெஷலி டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் அண்ட் ஆல் லிவிங் பீயிங்ஸ்க்கு அவ்வளோ அன்பாக எல்லோரும் சாப்பாடு போடுறது, அதுக்கு தண்ணி கொடுக்கறது, யூனோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங். எல்லோரும் இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறத பார்க்கும்பொழுது இதுக்காக அவர் வந்து அவருடைய வாழற காலத்தில் ரெண்டு எனக்கு ரொம்ப உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிற ஒரு கதை. ஒரு நாள் வந்து லக்ஷ்மி பாய் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயாகவே நினைக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் இங்கே வாழ்ந்துக்கு வந்தாங்களாம். அப்போது அவங்க வந்து என்ன கேட்டாங்களாம், ஒரு நாள் இவர் வந்து பாபா வந்து எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணுமே அப்படின்னு கேட்டவுடனே கடகடான்னு வீட்டுக்கு ஓடிட்டு போய் அவருக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அவர் எடுத்துகிட்டு வந்த உடனே அவங்க இவர் அந்த அதை தூக்கி நாய்க்கு போட்டாராம்.
என்ன பாபா நீங்கள் பசிக்குதுன்னு சொன்னீங்க, நீங்கள் கேட்ட அந்த ரொட்டியை வந்து நாய்க்கு போட்டீங்களே அப்படின்னோடனே அதுக்கு அவர் சொன்னாரா, இல்லை எனக்கு நீங்கள் கொடுத்தா என்ன, அந்த நாய்க்கு கொடுத்தா என்ன, எல்லா வடிவத்திலையும் இறைவன் இருக்கான். அதனால அந்த நாய்க்கு சாப்பாடு போடுறதும் மனிதர்களுக்கு சாப்பாடு போடுறதும் ஒன்று தான். எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம வந்து நம்மளுடைய அன்பை ஒரே மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு அந்த கதை மூலமாக அவர் வந்து எல்லாருக்கும் பரப்பினாராம், அந்த தன்னுடைய அந்த லைஃப் மூமெண்ட் மூலமாக. அதே மாதிரி இன்னொரு ஒரு மூமெண்ட், சந்தூர்கர் அப்படின்னு ஒரு இதே அதாவது ஷிர்டினா ஷிர்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்வந்தர். அவர் வந்து பாபா வந்து ஹிந்துவா முஸ்லீமா இவர்கிட்ட எதுக்காக எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க, இவர் கூட ஏன் எல்லாரும் வந்து பழகுறாங்க, இவர் ஏன் வந்து ஒரு பெரிய மகான்னு சொல்கிறாங்க, இவர்லாம் வந்து ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லி ரொம்ப சொன்னாராம். அப்போது ஒரு சமயம் தன்னுடைய மகளுக்கு ஒரு சின்ன கடினமான ஒரு நேரம் வந்துருச்சுன்னு உடனே யாரோ சொல்கிறாங்களா, இல்லை நீங்கள் ஒரு தடவை அவரை வந்து பாருங்கள், அவர் கூட பேசுங்க, அந்த மஸ்ஜித்குள்ளே காலடி எடுத்து வைங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு உடனே வேண்டாம் வெறுப்பாக வராராம். அவர் வரக்கூடிய நேரத்தில் அவர் பேசுகிறதுக்கு முன்னாடியே பாபா அவர் வரும்பொழுதே ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தே சில பேர் இங்கே நான் ஹிந்துவா முஸ்லிமான்னு கேட்குறாங்க, நான் என்ன கேட்குறேன், என்னுடைய உடம்பில் ஓடக்கூடிய சிகப்பு கலர் ரத்தம் அதே தானே உங்கள் உடம்புலையும் ஓடுது, இல்லை வேறு கலரில் ஓடுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்பொழுது நான் எதுவாக இருந்தால் உங்களுக்கு என்ன, நான் எல்லாவாகவும் இருப்பேன், நான் எதுவாகவும் இருக்க மாட்டேன், சரியா அப்படின்னு கேட்டாராம். தான் கேட்காத கேள்விக்கு அவருடைய மனதில் எங்கேயோ ஊரில் உட்காந்து அவர் உதாசீனமாக கேட்ட கேள்விக்கு அவர் வரும்பொழுதே அவருக்கு பதில் கிடச்சிது, ஓடி வந்து அவரை கட்டி தள்ளி விட்டாராம். இதுதான் அவருடைய வாழ்க்கையுடைய சாராம்சம். வாழ்க்கை எப்படி வாழறதுங்கிறத நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மகான்கள் நம்மளுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதை நம்மளுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். வாங்க, உங்களுக்கு நாம் பார்க்கக்கூடிய காலை 4:30 ஷிர்டியை சுற்றி காமிக்கிறேன். வந்துட்டோம் இந்த கேப் வழியாக உங்களுக்கு சமாதி மந்திருடைய அந்த கோபுரம் தெரியுதா? காலையில் 4:30 துவாரகா மணிக்குள்ள என்ன கூட்டம் பாருங்கள், இத்தனை மக்கள் எல்லா வித்தியாசங்களையும் மறந்து இங்கே சத்சங்கம் செய்யறதுக்காக குழுவிருக்காங்க. இது சாவடின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்னதெல்லாம் குடில்களாக இருந்தது. நம்பினா நம்புங்க, இது வந்து இப்போ துவாரகா மையாக இருக்கக்கூடியது ஒரு சிதிலமடைஞ்ச ஒரு மஸ்ஜிதாக இருந்ததுதான். அங்கே தான் பாபா வந்து தன்னுடைய வாழ்க்கை முழுக்க வாழ்ந்திருக்காரு. அது இப்போது உலக பிரசித்தி பெற்ற இடமாயிடுச்சு. இந்த சாவடிங்கிறது ஒரு சாதாரண ஒரு குடில். அந்த காலத்துக்கே பாபா வாழ்ந்த காலத்துக்கே ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி பூனை மாதிரி ஒரு ஒரு மனசில் ஒரு எண்ணம் தோணும். பாருங்க, நான் சொன்ன மாதிரி எப்படி நம்மளுடைய ஸ்ட்ரீட்டீஸ் எல்லாம் எவ்வளோ ஆசையாக இங்கே இருக்காங்க பாருங்க.
இதுதான் 2018ல் நான் ஆடிய அந்த நிறுத்த மண்டபம். இறைவன் ஒருவனே, அவன் மேலே நம்ம என்றைக்குமே நம்பிக்கை கொள்ளணும். நம்மளுக்கும் இறைவனுக்கும் நடுவில் ஒரு பாலம் தேவையில்லை. நம்ம நேரடியாக இறைவன்கிட்ட பேசலாம், நேரடியாக நம்ம வேண்டலாம். ஆனால் பாபா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபக்கீர் அவர்கள் ஷிரடியில் வாழ்ந்து இங்கே வாழக்கூடிய காலங்களில் எல்லா விதமான மக்களையும் இணைச்சு நம்மளுக்கு அன்பையும் பொறுமையையும் நேர்மையையும் எல்லாரும் சேர்ந்து வாழணுங்கிற நம்மளுடைய அந்த பிரின்சிபல்ஸையும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அதுதான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடமாக தினம் தினம் என் வாழ்க்கையில் அமையுது. ஷிரடி வர முடியாத எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோ ஒரு அன்பான ஒரு பகிர்வாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றவர்களுக்கு இது ஒரு இனிமையான பகிர்வாக இருக்கும்னு நம்புகிறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. நன்றி.